நாட்டின் சகல பகுதிகளிலும் மீண்டும் ஊரடங்கு சட்டம் நடைமுறை. திசை மாறும் போராட்டம், ஆர்ப்பாட்டக்காரர்களின் அதிரடி அறிவிப்பு. பதவி விலகல் விவகாரத்தில் மக்களை ஏமாற்றிய கோட்டாபய, பதட்டத்தில் தென்னிலங்கை. கொழும்பில் படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பலத்த மோதல், 84 பேர் காயம். கோட்டாபயவை காப்பாற்ற $5 மில்லியன் ஒப்பந்தம், மாலைதீவு ஊடகம் வெளியிட்ட தகவல். பிரதமர் அலுவலகத்தின் தற்போதைய நிலைமை. ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, சுதந்திர கட்சி அதிரடி நடவடிக்கை. கொழும்பின் சகல பகுதிகளிலும் இன்று மீண்டும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணி முதல் நாளை காலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு அமைவாக கோட்டாபயம் மற்றும் ரணில் பதவி விலகாத காரணத்தினால் இன்றும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கக்கூடும் என்ற அச்சத்தில் கொழும்பின் பல பகுதிகளிலும் ஆயுதம் தாங்கிய ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நேற்று பிற்பகல் அளவில் மேல் மாகாணத்திற்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததுடன் நேற்றிரவு நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைக்கு வந்திருந்தது. இந்த நிலையில் நேற்று பிறப்பிக்கப்பட்ட நாளாவிய ரீதியிலான ஊரடங்கு உத்தரவு இன்று அதிகாலை 5 மணிக்கு தளர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அதிபர் மாளிகை, ஸ்ரீலங்கா அதிபர் செயலகம், அலரி மாளிகை மற்றும் பிரதமர் அலுவலகங்களிலிருந்து உடனடியாக வெளியேற காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீர்மானித்துள்ளனர். காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்ட ஏற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை சற்று முன்னர் நடத்திய நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர். இது ஒரு சமாதானமான போராட்டமாக காணப்பட வேண்டும், வன்முறை எங்கள் நோக்கமல்ல, எனினும் கோட்டாபயம் மற்றும் ரணிலை விரட்டும் வரை எங்கள் போராட்டம் முடிவுக்கு வராதென ஆர்ப்பாட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் போராட்டம் வேறு வகையில் திசை திரும்புவதனை தவிர்க்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்கார ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நேற்று நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் இல்லத்தை சுற்றி வளைக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ள நிலையில் அங்கு சென்ற ஒரு குழுவினரால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. எனினும் இவ்வாறு தொடர்ந்தால் நாட்டின் நிலைமை மிகவும் பயங்கரமானதாக மாறிவிடும் எனவும் இதன்போது ஆர்ப்பாட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டாபய ராஜபக்ச தனது பதவி விலகல் கடிதத்தை இதுவரை சபாநாயகருக்கு அனுப்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. கோட்டாபய சிங்கப்பூர் சென்றடைந்த பின்னர் தனது பதவி விலகல் கடிதத்தை கையளிப்பதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவிடம் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சபாநாயகர் இது தொடர்பில் கட்சித் தலைவர்களுக்கு அறிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் தனது பதவியிலிருந்து விரைவில் விலக வேண்டும் என நாடாளுமன்ற அலுவல்கள் குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்ட விசேட கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பதவி விலகல் கடிதத்தை நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் அனுப்பியதாக கோட்டாபய தமக்கு தொலைபேசி மூலம் அறிவித்ததன் பிரகாரம் தாம் நாட்டிற்கு அறிவித்ததாக சபாநாயகர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் கோட்டாபய ராஜபக்ச தனது பதவி விலகல் கடிதத்தை இதுவரை சபாநாயகருக்கு அனுப்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. நேற்று ஜூலை 13 நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது 84 ஆர்ப்பாட்டக்காரர்கள் காயமடைந்துள்ளதாக சிங்கள ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. காயமடைந்த 84 ஆர்ப்பாட்டக்காரர்களும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 37 நாடாளுமன்ற வளாகத்திற்கு அருகிலுள்ள பொழுதுவ சந்தியில் காயமடைந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களில் 5 பெண்களும் அடங்குகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ராணுவ அதிகாரியொருவர், 2 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் 2 ஊடகவியலாளர்களும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இலங்கையிலிருந்து மாலைதீவிற்கு நேற்று அதிகாலை சென்றிருந்தார். பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு மாலைதீவு ஜனாதிபதி $5 மில்லியன் லஞ்சமாக பெற்றாரா என மாலைதீவு ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது. ஹஜ் யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக சவுதி அரேபியா சென்றிருந்த மாலைதீவு ஜனாதிபதி நேற்றிரவு மாலைதீவை சென்றடைந்தார். அவர் விமான நிலையத்திலிருந்து நாட்டை வந்தடைந்த போது மாலைதீவு ஊடகவியலாளர்கள் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேற்றிரவு மாலைதீவிலிருந்து சிங்கப்பூர் செல்ல திட்டமிட்டிருந்தார். எனினும் அவரால் செல்ல முடியவில்லை என வாலிதி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை பிரதமரின் அலுவலகம் தற்போது போராட்டக்காரர்களின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டம் காரணமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். நேற்றைய தினம் பதவி விலகுவதாக அறிவித்திருந்த போதிலும் ஜனாதிபதி பதவி விலகவில்லை. மாறாக பதில் ஜனாதிபதியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை நியமித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் கொழும்பு 7 ஃப்ளவர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருந்தது. பாதுகாப்பு தரப்பினர் கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டிருந்த போதிலும் அத்தனை தடைகளை தாண்டியும் பிரதமர் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர்.
பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து நீக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசகரை இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்டி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் தொடர்பில் ஏனைய கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு ஒன்று தமது ஆதரவை வழங்கும் எனவும் தயாசிரி ஜெயசகர குறிப்பிட்டுள்ளார். பதவி விலகல் விவகாரத்தில் மக்களை ஏமாற்றிய கோட்டாபய, பதட்டத்தில் தென்னிலங்கை. கொழும்பில் படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பலத்த மோதல், 84 பேர் காயம். கோட்டாபயவை காப்பாற்ற $5 மில்லியன் ஒப்பந்தம், மாலைதீவு ஊடகம் வெளியிட்ட தகவல். பிரதமர் அலுவலகத்தின் தற்போதைய நிலைமை. ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, சுதந்திர கட்சி அதிரடி நடவடிக்கை.